நண்பா, கூட்டமே இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், அதுவும் கம்மி பட்ஜெட்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மலைகளின் சின்ன இளவரசி என்று அன்போடு அழைக்கப்படும் சிறு மலைங்க. இந்த சிறு மலை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்கு. திண்டுக்கல்ல இருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தான், திருச்சியிலேருந்து 120 கிலோமீட்டர், மதுரையிலேருந்து 40 கிலோமீட்டர் தான். இந்த சிறுமலையில நீங்க வந்து இயற்கையோட இணைஞ்சு அமைதியா நிசப்தமா இந்த இடங்கள்ல வந்து நீங்க ரசிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம்னு சொல்லலாங்க. மற்ற சுற்றுலாத்தலங்கள் போல ஒரு பொல்யூஷனோட டிராஃபிக்கோடலாம் இருக்காது, ரொம்ப அமைதியான இடம். இந்த மலையானது பல நண்பர்களுக்கு தெரியாது, அதற்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்றோம். இந்த சிறுமலையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா சுத்தி பாக்குறதுக்கு? இங்க வந்து 10க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒன்பை ஒன்றா சொல்றேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சிறுமலையுடைய அடிவாரத்துல செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்ல வாகனத்துக்குரிய ரசீதை பெற்று நம்ம வந்து மலையேற தொடங்கிடலாம். மலையுடைய இயற்கை காட்சிகள் வந்து ரொம்ப ஒரு வலிமை சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த மலையுடைய உச்சிக்கு போகணும்னா நம்ம வந்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கொண்டை ஊசிகளை விட அதிகமான கொண்டை ஊசி உடையதா இந்த சிறுமலை இருக்கு. அதாவது 18 கொண்டை ஊசிகளை தாண்டி தான் நம்ம அந்த மலைக்கு போக முடியும். இந்த கொண்டை ஊசி வளைவுகள் எல்லாமே கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும், பொறுமையாக நிதானமாக தான் நம்ம கடந்து போகணும். இந்த மலையுடைய உயரம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. மலை ஏறிக்கிட்டு இருக்கும்போது நீங்க 5வது கொண்டை ஊசி வளைவு, அதாவது ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த இடத்துல இருந்து திண்டுக்கலை வந்து நீங்க சூப்பரா ரசிக்கலாம். திண்டுக்கல் நகரப்பகுதியும் ரசிக்கலாம். மலை அடிவாரத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம 8வது ஹேர்பின் பெண்டுக்கு போக போறோம். அங்கிருந்து சுமார் ஒரு 200 மீட்டர் நடந்து போனீங்கன்னா கன்னிமார் கோவிலுங்க. இந்த கன்னிமூர் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஃபால்ஸும் இருக்கு, அந்த ஃபால்ஸ்ல நீங்க குளிக்கினாலும் குளிக்கலாம். அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போறோம். அடுத்ததா நம்ம 15வது ஹேர்பின் பெண்ட் வந்திருக்கோம். இந்த இடத்துலதான் வாட்ச் டவர் இருக்கு. இந்த வாட்ச் டவர்ல நீங்க நல்லா மேல ஏறிட்டு பாத்தீங்கன்னா சிறுமலையில இருக்கக்கூடிய பாதி மலைகள் தெரியும். அது மட்டும் இல்லாம அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பல நிலப்பரப்புகளும் தெரியும். மலையின் இயற்கை காட்சிகளை இந்த இடத்துல நின்று நீங்க அழகா ரசிக்கலாம். இந்த வாட்ச் டவர்ல இருந்து நம்ம அடுத்து வந்து சிறுமலைக்கு போக போறோம். சிறுமலைக்கு போன உடனே என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைட்ல ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்ல தான் போட்டிங் எல்லாம் போவாங்க. தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய சூழல்ல போட்டிங் விடுவாங்க, தண்ணி இல்லைன்னா போட்டிங் விட மாட்டாங்க. இந்த போட்டிங்கும் நீங்க உங்க வர நேரத்துக்கு இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம கடம்பாங்குளம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு போறோம். அந்த இடத்துல ஒரு பிரைவேட் லேண்ட்ல நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா கீழே மலை அடிவாரத்துடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் ரொம்ப அருமையான காட்சிகளாக தெரியும். நீங்க எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்ததா நம்ம வந்து பழையூர்ல இருந்து புதூர் போக போறோம். இந்த புதூர் வந்து பழமை மாறாத ஒரு கிராமம் சொல்லாங்க. எப்படி மலைவாழ் மக்கள் இருப்பாங்களோ அதன்படிதான் இங்க நம்ம பழமை மாறாமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. புதூர்லேருந்து அடுத்ததான் நம்ம அகஸ்தியபுரம் போகிறோம். இங்கே தான் வந்து வெள்ளி மலை இருக்குங்க. சிறுமலையில் முக்கியமாக பக்தர்கள் அதிகமாக வருவாங்க, அதாவது ஆன்மீக பக்தர்கள் அதிகமாக வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர்புரத்தில் வந்து வெள்ளி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குங்க. இந்த மலை வந்து சிவன் லிங்கம் எப்படி இருக்கோ அதே போல் ஒரு வடிவில் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த மலை முழுவதுமே வந்து வெள்ளியினால் சூழப்பட்டிருந்தது போல் இருந்தது, காட்சி அளித்ததுங்க. காலப்போக்கில் வந்து இந்த மலையை வந்து அகத்திய சித்தரை வந்து வெள்ளிகள் எல்லாம் இந்த மலையில் திருடு போகிறதுனால அதை வந்து கல் பாறையாக மாற்றிட்டதா அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது. இந்த மலையை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில்கள் தாங்க இந்த மலைக்கு சிறப்பு அம்சம்னு சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த சிவலிங்கம் வந்து இந்த கோயில் மேலே இருக்கு. நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவங்க. படிக்கட்டுகள்லாம் கிடையாது, ஒரு ஆரம்ப கட்டத்தில் மட்டும் படிகள் போல் வந்து கற்கள் வச்சுருந்தாங்க, பாறைகள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக ஃபுல்லுமே வந்து நம்ம நடந்து போனால் எப்படி பாதைகள் உருவாகியிருக்குமோ அந்த ஒரு தோட்டத்தில்தான் இருந்துச்சு. இந்த மலை உச்சி அடையிறதுக்கு சுமார் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகுங்க. ஏறி வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். படிக்கட்டுங்கிறது வந்து கல்லுக்கல்லாக தான் இருக்குது, சுத்தமாக வந்து பாதை அவ்வளோக்கு சரியில்லை, ரொம்ப ரிஸ்க்காக தான் நம்ம ஏறி வரணும். பட் இங்கே வந்து எல்லோரும் விரும்பி ஒரு ஆன்மீக தேடல் நோக்கி வர்றதுனால அந்த களப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுதுன்னு நினச்சிக்கலாம். பட் சிவனை நினச்சிக்கிட்டே ஏறினோம்னா கண்டிப்பாக ஏறிடலாம், இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது.
ஆன்மீக பக்தர்கள், சிவாலய பக்தர்கள்லாம் இங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து முருகன் கோயில், விநாயகர் கோயில் இது போன்ற கோயில்கள்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் நிறைந்த ஒரு பயணம் தான் இந்த மலைக்கு வரணும்னா. மிகுந்த சக்தி நிறைந்த மலைங்க. இந்த மலையோட தோற்றமே சிவ லிங்கத்துடைய அடிப்படையில் தான் இருக்குது. இந்த மலையுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமலை இருக்குது பாருங்கள், வந்து ஹனுமான் எப்படி சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போனாரோ, அவர் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பகுதி உடைந்து கீழே விழுந்தது தான் இந்த சின்ன மலை, சிறுமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சஞ்சீவிராயன் மலையிலேருந்து ஒரு பகுதி தாங்க இந்த சின்ன சிறுமலைன்னு சொல்கிறாங்க. சிவாலயத்துக்காக இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து பயணம் செஞ்சுட்டு போகிறாங்க. நண்பர்களே, இன்னும் வந்து இந்த மலையில் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதாவது சில சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையில் வந்து பாம்பு கடிச்சா, அதாவது நாகம் கடிச்சிருந்துச்சுன்னா விஷம் ஏறாது, உயிர் இறக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் உயிர் இறக்க மாட்டாங்கன்னு கேட்டால் அதுக்கு வந்து வித்தியாசமாக பதில் சொல்கிறாங்க. இந்த மலையை பொறுத்தளவு மூளையை சூழ்ந்துள்ள மலை அப்படிங்கிறனால பாம்புகள் வாழும்போது அதுக்கு விஷம் ஏறாதான், அது வளரும் பொழுதே அதுக்கு வந்து விஷத்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்குமா. அதனால் இந்த மலைக்கு வரவங்களுக்கு இந்த மலையில் பாம்பு கடிச்சிருந்துச்சுன்னா அவங்க இறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மலையில் வந்து கொசுக்கள் வந்து அதிகமாக இருக்காதாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த கொசுக்கள் எதுவுமே கடிக்காதான், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கூட சில நண்பர்கள்ட்ட கேட்கும்போது, ஆமாம் இந்த மலையில் வந்து கொசு கடிக்காதுங்க, கொசு கடிக்காத அளவுக்கு இங்கே இயற்கை மூலிகையும் இருக்குது, இங்கே அசுத்தங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையை பொறுத்தளவுமே ஃபுல்லுமே வந்து மூலிகை செடிகள் தான் இருக்குமாங்க. மூச்சு சுவாச காற்று ரொம்ப இயற்கை சார்ந்திருக்கிறதுனால மன அமைதி இங்கே கிடைக்கிது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க, விளக்கு எரியறது கீழே வரையும் தெரியும். ரொம்ப ஒரு மன அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய இடமா இருக்குங்க இந்த மலை. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் வந்து பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பூங்கா. இந்த இடத்துல வந்து நிறைய ஆர்ட், இயற்கை நேச்சுரல் கலந்த பட்டாம்பூச்சிகள் இது போன்ற பல விஷயங்களை வந்து இயற்கையோட மரங்களோட இணைச்சு நிறைய இடங்கள் காட்டுறதுக்கு இருக்கு. இது இன்னும் ஓப்பன் பண்ணலை, ரீவில் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம தோட்டக்கலை பண்ணை பார்க்கலாங்க, அதாவது தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறைன்னு இங்கே வந்து தனியாக அரசு அமைச்சிருக்கு. சிறுமலை இருக்கக்கூடிய இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகக்கூடிய இடமா இருக்கும். அடுத்ததாக நம்ம பொன்னருவி கிராமத்துக்கு வந்துருக்கோங்க. இந்த கிராமம் வந்து பழங்கால தொடர்பு இன்னும் அப்படியே இருக்கு. அந்த கிராமத்துலேருந்து கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா பொன்னருவி அம்மன் இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த சிறுமலையில் வந்து சாதி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்குங்க. இந்த ஆறு ஊற்று வந்து சிறுமலை உச்சியிலிருந்து கீழே போகுது. எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலையிலிருந்து புறப்பட்ட நீரானது வைகையிலே போய் கலக்குதுங்க. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கூட்டமே இல்லாத சூப்பரான சுற்றுலாத்தலத்துக்கு அவசியம் நீங்கள் வந்துட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.